எப்படி இருக்குது உங்களுடைய பிரச்சார பயணம், மக்களை எப்படியெல்லாம் சந்திக்கிறீங்க? வேலூரை பொறுத்த வரைக்கும் மும்முனை போட்டின்லாம் நீங்கள் சொல்கிறீங்க, மும்முனை போட்டியெல்லாம் இல்லை. திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு ரொம்ப பிரகாசமாக இருக்குது. ஏன்னா தளபதி அவர்களுடைய தேர்தல் அறிக்கை இந்த தேர்தலோட கதாநாயகனாக இருக்குது. எல்லா தட்டு மக்களும் அந்த தேர்தல் அறிக்கையை அமோகமாக வரவேற்கிறார்கள். ரொம்ப பிரமாதமாக இருக்குது, வெற்றி வாய்ப்புகள் ரொம்ப பிரமாதமாக இருக்குது திமுகவுக்கு. நீங்கள் பல இடங்களில் மக்களை பார்க்குறீங்க, இந்த தேர்தல் எப்படிப்பட்ட ஒரு தேர்தலாக அமையப்போது? மோடி அவர்களுக்கு எதிராக வாக்களிக்கக்கூடிய ஒரு தேர்தலாக அமையுமா, அல்லது தமிழக அரசின் சாதனைகளுக்காக விழப்போறக்கூடிய ஓட்டு விழுக போகக்கூடிய ஒரு தேர்தலாக இருக்குமா? மக்களை வாக்கு சேகரிக்க சந்திக்க போதெல்லாம் முதல்ல மக்கள்கிட்ட இருக்கிறது, நாங்கள் எதுவுமே பேசாமல் போகும்போது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் அரசுக்கு எதிராக பெரிய ஒரு எதிர்ப்பலை இருக்குது. விலைவாசி பிரச்சனை தலைவிரித்து ஆடுது. அதை வந்து கிராமத்திலையும் சரி நகரப்புறத்தில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் ரொம்ப விமர்சையாக அதை பற்றி பேசுகிறாங்க. நாங்கள் உள்ளுக்குள்ளே போகும் போதே மோடியோட விலைவாசி, மோடியோட விலைவாசின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. குறிப்பிட்டு சொல்லணுன்னா கேஸ் விலை, கேஸ் விலை 4 வருஷத்துக்கு முன்னாடி 400 ரூபா இருந்த கேஸ் சிலிண்டர் இன்றைக்கி 1200 ரூபா வந்திருக்கு. எப்படி மக்கள் தாங்கிக்குவாங்க சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த கேஸ் சிலிண்டர் எப்போ ஏறும் ஏறோன்னு திக்கு திக்கு திக்குன்னு மக்கள் பயத்தோடு இருக்காங்க. சில பேர் சொல்கிறாங்க எனக்கிட்ட, மோடி அவர்கள் மீண்டும் மீண்டும் ஆட்சிக்கு வந்துட்டாருன்னா, தப்பித்தவறி வரமாட்டார், தப்பித்தவறி வந்துட்டாருன்னா 2000 ரூபா கூட கேஸ் சிலிண்டர் தொடும் சொல்லி சொல்லிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் மக்கள் எனக்கு சொல்லி என் காதுபட கேட்ட செய்திகள். அது மட்டும் இல்லாமல் கிராமங்களில் போகும்பொழுது ஒரு பெரிய ஒரு டாக் இருக்குது. என்னென்னா, ஏன்பா நீ ஒரு எம்பியாக இருக்கீங்க, நீங்கள் மோடி கிட்ட கேட்கக்கூடாதான்னு கேட்குறாங்க. என்னம்மா பிரச்சனைன்னு கேட்டால் அவங்க சொல்கிறாங்க, ஏன்பா நாங்கள்லாம் பொண்ணு எல்லாம் வீட்டில் கல்யாணத்துக்கு வச்சுருக்கோம், ஒரு குண்டுமணி தங்க நகை கூட நாங்கள் வாங்க முடியறது இல்லையே, ஒரு சவரன் 51500 ரூபா விற்றா நான் எந்த காலத்தில் நான் வந்து சவரன் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுன்னு ஆதங்கத்தோடு மக்கள் பேசுகிறாங்க. அதெல்லாம் என்னென்னா அந்த வெறுப்போட வெளிப்பாடு. அதெல்லாம் இப்போ அவங்க பேசும்போது அவங்க கண்களில் இருக்கக்கூடிய கோபம் நல்லா நமக்கு தெரியுது. ஆக ஊருக்குள்ளே போகும்போதே மத்திய சர்க்கார் மீது இருக்கக்கூடிய எதிர்ப்பலை வெட்ட வெளிச்சமாக தெரியுது. அதுக்கு அடுத்து நாங்கள் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கும் பொழுது தலைவர் தளபதியோட தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பட்டியலை ஒன்று ஒன்றா நாங்கள் படிக்கும் பொழுது, இப்போ கேஸ் சிலிண்டரை பற்றி நான் முன்னாடி சொன்னேன், அப்போ நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் உதயசூரியனுக்கு வாக்களித்து இந்தியா கூட்டணி ஆட்சியில் உட்காரும் பட்சத்தில் கண்டிப்பாக கேஸ் சிலிண்டர் விலை 500 ரூபாய்க்கு கொடுக்கப்படணும்னு பெரிய கைத்தட்டல் வரவேற்பு. இதெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஷயங்களை எதிர்கட்சிகள் எப்படி விமர்சிக்கிறாங்கன்னா, மத்திய அரசாங்கத்தில் ஆட்சி செய்ய வேண்டிய ஒரு கட்சி சொல்கிறத மாநில கட்சி சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க, இது சாத்தியமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. மத்திய சர்க்காருன்றது இட் இஸ் எ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். எல்லா ஒரு இந்தியாவில் இருக்க மொத்த மாநிலங்களோட கூட்டமைப்பு தான் அது இந்தியான்றது. ஆனால் அந்த யாராவது ஒருத்தர் பிரதம மந்திரியாவோ அமைச்சராகவோ எம்பியாக வந்தால் அவங்க ஒரு மாநிலத்திலிருந்து தான் வர முடியும். ஸோ மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசியல் சட்ட வல்லுநர்கள், தலைவர்கள், நம்ம கட்சி தலைவர், முதலமைச்சர் போல் இருக்கக்கூடியவர்கள் அவங்க தான் அந்த தேர்தல் அறிக்கையை தயார் பண்ணி சொல்கிறாங்க. இந்தியாவுக்கே வந்து தேர்தல் அறிக்கையை நம்ம முதலமைச்சர் அற்புதமாக இந்தியா கூட்டணிக்காக தயார் பண்ணி கொடுத்துருக்கார். இதை வந்து எல்லா ஸ்டேட்லேயுமே ஃபாலோ பண்ணுறாங்க. இன்னும் நல்லா அந்த கூட்டணி அந்த தேர்தல் அறிக்கையை படித்து பார்த்திங்கன்னா, இந்த தேர்தலில் நாங்கள் கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள் தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல இந்திய நாட்டுக்கே பொருந்தக்கூடிய வாக்குறுதிகள்னு சொல்லி பிரமாதமாக சொல்லியிருக்கார் தலைவர் அவர்கள். அப்போது இவருக்கு எடுக்கக்கூடிய அந்த எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் வந்து நாளைக்கு வரப்போகிற இந்தியா கூட்டணியோட அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய வழிமுறையாக வழித்தளமாகவே அமைய போகிறது இந்த தேர்தல் அறிக்கை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.